உலகக்கோப்பை தொடரோட முதல் செமிஃபைனல இந்திய அணி அபார வெற்றியை பதிவு பண்ணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறி இருந்தாங்க. இந்த நிலையில தான் இன்னைக்கு சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையேயான இரண்டாவது செமிஃபைனல் ஆனதும் பரபரப்பா முடிவுக்கு வந்திருக்கு. என்ன நடந்திருக்கு இந்த செகண்ட் செமிஃபைனல் அப்படிங்கறத பத்தி டீடைலா பாக்கலாம். உலகக்கோப்பை தொடரோட புள்ளிப்பட்டியில இரண்டாம் இடம் பிடிச்ச சவுத் ஆப்பிரிக்கா அணியும் புள்ளிப்பட்டியில மூன்றாம் இடம் பிடிச்ச ஆஸ்திரேலியா அணியும் இன்னைக்கு செகண்ட் செமிஃபைனல்ல மோதினாங்க. இந்தியாவோட இறுதிப் போட்டியில் மோத போவது யார் அப்படின்ற கேள்வியோட இந்த போட்டியானது தொடங்கினது. டாஸ் வின் பண்ணாரு சவுத் ஆப்பிரிக்கா கேப்டனான பௌமா பேட்டிங் சூஸ் பண்ணாரு. கண்டிப்பா கொல்கத்தா பிச் லோ ஸ்கோரிங் கேம் தான் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. அதற்கு தகுந்தாப்புலதான் சவுத் ஆப்பிரிக்காவோட தொடக்கமும் இருந்துச்சு. மிரட்டி எடுத்துட்டாங்க ஆஸ்திரேலியா அணி ஆரம்ப கட்டத்துல. பௌமா டக் அவுட் ஆனாரு. டிகாக் மூணு ரன்கள் வெளியேற, மார்க்ரம் பத்து ரன்னிலும் வேந்தர் துசன் ஆறு ரன்னிலும் வெளியேற, வெறும் 24 ரன்களுக்குள்ளேயே 4 விக்கெட் இழந்துட்டாங்க. சவுத் ஆப்பிரிக்கா அணி பரிதாப நிலைமையில இருந்தாங்க. அப்பதான் ஜோடி சேர்ந்தாங்க மில்லரும் கிளாசனும். ஒரு சிறப்பான கூட்டணி அமைச்சு அணியை கொஞ்சம் கொஞ்சமா மீட்டெடுத்தாங்க. கிளாசன் அவரோட பங்குக்கு 48 பந்துகளை 47 ரன்கள் எடுத்தாரு. இன்னொரு பக்கம் அரசதம் கடந்து மில்லர் சிறப்பா ஆட அவருக்கு கை கொடுக்க தான் யாருமே இல்ல. மார்க்கோ யான்சன் டக் அவுட் ஆனாரு. ஜெரால்டு 19 ரன்னிலும் மகாராஜ் 4 ரன்னிலும் வெளியேற, தனிமனிதனா போராடி செஞ்சுரியை பதிவு பண்ணாரு டேவிட் மில்லர். உடனடியா விக்கெட்டையும் பறி கொடுத்துட்டாரு. மொத்தமா டேவிட் மில்லர் 116 பந்துகளை 101 ரன்கள் எடுத்தாரு. அதுல 5 சிக்ஸர்களையும் 8 பந்துகளையும் லாசி இருந்தாரு. கடைசி கட்டத்துல ரபாடா 10 ரன்கள் எடுக்க சவுத் ஆப்பிரிக்கா அணி 49.4 ஓவர்களே ஆல் அவுட் ஆகிட்டாங்க. மொத்தமாவே 212 ரன்கள் மட்டும் தான் எடுத்தாங்க. ஆஸ்திரேலியா பந்து வீச்சை பொறுத்த அளவுக்கு கேப்டன் பேட் கமின்ஸ் மிச்சல் ஸ்டார்க் தலா 3 விக்கெட் எடுத்தாங்க. அசல்வுட் டிராவிஸ் ஹெட் தலா 2 விக்கெட் எடுத்தாங்க. 213 ரன்கள் எடுத்தால் வெற்றி அப்படின்னு கிளம்புறாங்க ஆஸ்திரேலியா அணி. தொடக்கம் வேற லெவல் அப்படின்னு தான் சொல்லணும். சும்மா டேவிட் வார்னர் தெறிக்க விட்டுட்டாரு சவுத் ஆப்பிரிக்கா பந்து வீச்ச. ஒரு மிரட்டலான தொடக்கமா தான் இருந்துச்சு. முதல் 6 ஓவர்களே 60 ரன்களை கடந்துட்டாங்க. அப்பதான் விக்கெட்டை பறி கொடுத்தாரு டேவிட் வார்னர். மொத்தமா 18 பந்துகளை 29 ரன்கள் எடுத்தாரு. அதுல 4 சிக்ஸர்களையும் 1 பந்தையும் லாஸ் இருந்தாரு. வந்த உடனே விக்கெட்டை பறி கொடுத்தாரு மிச்சல் மார்ஷ் டக் அவுட் ஆனாரு. இருந்தாலும் முக்கியமான கடைசி வரைக்கும் களத்தில் இருந்த மிச்சல் ஸ்டார்க் 38 பந்துகளை 16 ரன்கள் எடுத்திருந்தாரு. பேட் கமின்ஸ் 29 பந்துகளை 16 ரன்கள் எடுத்திருந்தாரு. இதன் மூலமா ஆஸ்திரேலியா அணி 2023 உலகக்கோப்பை தொடரோட இறுதிப் போட்டிக்கு முன்னேறி இருக்காங்க. இந்திய அணியோட இறுதிப் போட்டியில மோத இருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம். இந்த மேட்ச்ல சவுத் ஆப்பிரிக்கா பந்து வீச்சை பொறுத்த அளவுக்கு சம்சி 10 ஓவர்கள் பந்து வீசி 42 ரன்களை விட்டு கொடுத்து 2 விக்கெட் எடுத்தாரு. கோட்ஸி 9 ஓவர்கள் பந்து வீசி 47 ரன்களை விட்டு கொடுத்து 2 விக்கெட் எடுத்தாரு. ரபாடா மார்க்ரம் மகாராஜ் தலா 1 விக்கெட் எடுத்திருந்தாங்க. சரி ஓகே, நீங்களும் பதிவு பண்ணுங்க. சவுத் ஆப்பிரிக்கா மீண்டும் ஒரு முறை சோக்கர்ஸ் அப்படிங்கறத நிரூபிச்சிருக்காங்க. இந்த தோல்விக்கான காரணமா என்ன நினைக்கிறீங்களோ உங்களோட கருத்துக்களை